வெல்கம் டு அகாப்பே செவன். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து இந்த பூண்டு மிளகா பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் எடுத்துருக்கேன், இதில் வந்து கடலை போடுறேன் ஒரு கப்பு. இதே போல் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்து பாதி வறுத்த உடனே அதுலேயே பூண்டையும் போட்டு வறுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு ரெண்டு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம யூஸ்வலாக நான் போட மாட்டேன், ஆனால் இப்போ எல்லாருக்கும் குளிர்காலம், எல்லாருக்கும் கொரோனா கிரோனான்றாங்க, அதனால் கொஞ்சம் மிளகு இதில் சேர்த்துக்கலாம். மிளகு போட்டுக்கிறோம், அதையும் சேர்த்து வறுத்துடுறோம். வச்சு இதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து இந்த கடலைப்பருப்பை விட ரெண்டு மடங்கு இல்லையா. அந்த உளுந்தை கணக்கு பண்ணி அதான் இந்த கடாயில் இவ்வளோ இருந்துச்சுங்க. இவ்வளோ எந்த அளவுக்கு உளுந்துருக்கோ அது மாதிரி அப்படி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். மிளகா வறுத்து இல்லையா, இது பொடி பண்ண, இது பொடி இல்லையா, அதனால் பெருங்காயத்தை இந்த சூட்லேயே நம்ம அப்படி போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பெருங்காயத்தை போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த சூட்லேயே அது பொரிஞ்சிரும். கடாயில் போட்டோம்னா அந்த கடாயெல்லாம் ஒட்டிக்கும்ல, அதனால் போதும். இந்த மிளகா வறுத்து வறுக்கும்போது சின்ன தீ வச்சு கொஞ்சம் வருங்க. அப்புறமா கொஞ்சம் ஹை ஃப்ளேம், கொஞ்சம் நல்லா வரும்பொழுது ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்படி லைட்டாக புக வர ஆரம்பித்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல வாசனை வந்துருச்சு, மிளகாவுடைய வாசனை வந்துச்சோ உடனே அதுதான் அந்த அளவு. பாருங்க, அங்கங்கே லேசாக கருத்துருக்கு, அது போதும். இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். நம்ம நிறைய மிளகா போடுறதுனால ஒரு 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். சால்ட்டு போட்டுட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் இதை போட்டுக்கலாம். அப்போ தான் நெடி நம்ம திறக்கும்போது நல்லா கடலைப்பருப்பு மிளகையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயமும் மிளகு இந்த கடலைப்பருப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா, அது இதில் போட்டுடலாம். மிச்சம் எடுத்துக்கலாம், திருப்பியும் ஒரு ஓட்டு ஓட்டுவோம். ஏன் அப்படி போடுறேன்னா, கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா அரைஞ்சால் மாவு நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அப்புறமா உளுந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு மிளகாய் எல்லாமே அரைஞ்சிடுச்சு. நம்ம அதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த உளுந்தும் அந்த இதையும் நம்ம அரைக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம குறை குறைனா அரைச்சிக்கிறோம். அது கொஞ்சம் நல்ல வழுவழுன்னு அரைச்சிட்டேன். வழுவழுனா ஓரளவுக்கு ரொம்ப வழுவழுன்னு இல்லை, ஆனால் இதில் வந்து மிளகாய் விதையே தெரியாது, மிளகாய் விதையே தெரியாத அளவுக்கு அரைச்சிட்டோம். அதேமாதிரி கடலைப்பருப்புன்னு ஓரளவுக்கு குறை குறைன்னு இருக்குது, ரொம்ப இல்லாமல். இது நம்ம எப்படி அரைக்கிறேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் இது குறை குறைன்ருக்கு, அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது அது ஒரு விதமாக இருக்கும், அந்த மிளகாவுடைய விதையெல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு வந்து மிளகாய் அதில் மிக்ஸி ஜாரில் நம்மளுக்கு இடமும் பத்தாது இல்லையா. அதனால் நான் போட்ட அளவு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தாராளமாக ஒரு பெரிய குடும்பத்துக்கு வரும். மீண்டும் ஒரு வித்தியாசமான பொடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானசெல்வி பேட்ரிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆச்சி வந்து பூண்டு மிளகாய் பொடி, அது தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி பூண்டு மிளகாய் பொடி வீட்டிலே செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வச்சு டிப் பண்ணிவிட்டு தோசை வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். இப்போது வந்து இது என்னத்தினம் பண்ணணும், இது எண்ணெயை எடுத்து இந்த மிளகாய் பொடியில் இப்படி டிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். டிப் கரோ ஸ்ப்ரெட் கரோ தொட்டுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தோசையோட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
मुरगा पुरी எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பாருங்க நான் அள்ளி தான் சாப்பிடுறேன் நானு மாரி அரிட்டு சாப்பிடுறேன் கிறிஸ்பியா இருக்கு காடும் புளிப்பு எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு வீட்டை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புளிக்கும் இட்லி தோசை வச்சு சாப்பிடுங்க Thank you, friends. Bye. Have a nice day.